வெல்கம் டு அருஞ்சுவை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ராஜ்மா மசாலாங்க. பூரி, சப்பாத்தி, ஜீரா ரைஸ் இதுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ஒரு அட்டகாசமான ரெசிபிங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இதில் நம்ம தேங்காய், ஹெவி கிரீம் எதுவுமே சேர்க்க போறதில்ல. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 1.5 கப் ராஜ்மா எடுத்திருக்கேன். அதை நான் 4 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். நீங்க ஓவர் நைட் கூட ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 பிரிஞ்சி இலை சேர்த்து உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். தண்ணி நிறைய சேர்க்காதீங்க. நல்லா மூழ்கினதுக்கு அப்புறம் 2 கப் எக்ஸ்ட்ரா ஊத்துனா போதும். நான் குக்கர்ல 3 விசில் வேக விட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிறேன். நான் இந்த சைஸ்ல 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி எடுத்துக்கோங்க. கடாயில 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை இது மாதிரி பொடுசா அரைஞ்சு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் நான் 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். மூணு தக்காளியும் இது மாதிரி பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வேகணும் பாருங்க. தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இந்த மசாலால பாதி மசாலாவை எடுத்து மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க. அது நல்லா சூடு ஆறட்டும். அதுக்குள்ள நம்மளோட பொடியெல்லாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து இந்த மசாலாவை ஃபர்ஸ்ட் நல்லா குக் பண்ணிடலாம். பாருங்க மசாலா இது மாதிரி நல்லா குக் ஆகணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த மீதி வெங்காயம் தக்காளியோட 2 கரண்டி நம்ம வேக வச்சிருந்த ராஜ்மாவும் இதோட சேர்த்துக்கலாம். இதை நல்லா அரைச்சு இந்த மசாலாவோட இந்த பேஸ்டை சேர்த்துருங்க. நான் 1 டம்ளர் தண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா 1-5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம வேக வச்சிருந்த ராஜ்மாவை இந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. 1-5 நிமிஷம் இந்த மசாலா நல்லா குக் ஆகட்டும். பாருங்க நம்ம மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி இந்த மாதிரி கையில கசக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி வந்து ரொம்ப கெட்டியா இருக்கக்கூடாது, இல்லாட்டி ஆறும்போது ரொம்ப கெட்டியாயிடும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சில இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட ஈஸியான எம்மியான ராஜ்மா மசாலா ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. அருஞ்சுவைக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய் பாய்.